அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரிநாதர் திருப்புகள். எவ்வளவு கருத்துக்கள், எவ்வளவு புராணங்கள், எவ்வளவு கதைகள், எவ்வளவு இதிகாசங்கள், அத்தனையும் ஒரே வரியில் நமக்கு எடுத்து கூறும் வல்லுநராக திகழ்கிறார் இந்த அருணகிரிநாதர். அதை கற்று நாம் மனத்தில் இருத்தி நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவருடைய உபதேசப்படி நாம் அதற்கு தகுந்தாற்போல் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இன்று ஒரு பொது பாடல் பார்க்க போகிறோம், வான் அப்புக்கு என்று. இப்பொழுது ஐந்து பூதங்களை பற்றியும் சொல்லிவிட்டு ஞான சித்தி சித்திர நித்த தமிழால் என்று உன் நாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாயே என்று கூறப்போகிறார். இப்பொழுது வரி வடிவத்தில் அதை முதற்கண் கண்டு கழிக்கலாம். அதற்கு பிறகு இசை வடிவம், அதற்கு பிறகு உரை. இதோ வரி வடிவம். வான் அப்பு கு பற்று மறுத்து கனல் மேவும் மாய தெற்றி பொய்க்குடில் ஒக்க பிறவாதே ஞான சித்தி சித்திர நித்த தமிழால் உன் நாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாயே காண கொச்சை சொற்குரவிக்கு கடவோனே காதி கொற்ற பொற்குலவேற்பை பொறும் வேளா தேனி தத்த சுற்றிய செச்சை தொடையோனே தேவ சொர்க்க சக்கரவர்த்தி பெருமாளே. என்ன நேயர்களே, வரிவடிவில் கண்டு அதை மனத்தில் இருத்தி விட்டீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இசையில் கேட்போம். வான் அப்பு கூ பற்று மறுத்து கனல் மேவு வான் அப்பு கூ பற்று மறுத்து கனல் மேவு மாய தெற்றி பொய்க்குடிலோக்க பிறவாதே மாய தெற்றி பொய்க்குடிலோக்க பிறவாதே ஞான சித்தி சித்திர நித்த தமிழா சித்தி சித்திர நித்த தமிழால் புன்னாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாய் புன்னாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாயே காண கொச்சை சொற்குறவிக்கு கடவோனே காண கொச்சை சொற்குறவிக்கு கடவோனே காதி கொற்ற பொற்குல வேற்பை பொறுவேலாம் காதி கொற்ற பொற்குல வேற்பை பொறுவேலா தேனை தத்த சுற்றிய செச்சை தொடையோனே தேனை தத்த சுற்றிய செச்சை தொடையோனே தேவ சொர்க்க சக்கரவர்த்தி பெருமாளே சக்கரவர்த்தி பெருமாளே ஞான சித்தி சித்திர நித்த தமிழால் புன்னாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாயே தேவ சொர்க்கம் சக்கரவர்த்தி பெருமாளே வான் அப்பு கு பற்று மறுத்து கனல் மேவும். வான் இருக்கிறது, அப்பு இருக்கிறது, கூ இருக்கிறது, மறுத்து இருக்கிறது, கனல் இருக்கிறது, இவை யாவும் என்ன? ஐம்பூதங்கள். அதனுடன் ஆசை பற்று என்று கூறுகிறார். பற்று என்றால் ஆசை. இந்த ஐந்து பூதங்களும் கலந்த கலவையாக இருக்கிறது. இது இந்த குடில். இந்த ஐந்து பூதங்களும் பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் பிண்டமாக இந்த நம் உடலிலும் இருக்கிறது. வான் என்றால் ஆகாயம், அப்பு என்றால் நீர், கூ என்றால் பூமி, மறுத்து என்றால் கனல், கனல் மறுத்து என்றால் காற்று, கனல் என்றால் தீ,
இவைகளுடன் ஆசையும் சேர்ந்து பற்று என்று கூறுகிறார் அல்லவா, அந்த ஆசையும் சேர்ந்து ஆகியவைகள் கலந்த கலவையாக இருக்கிறது, எங்கேனும் உடலில் இருக்கிறது. மாய தெற்றி பொய்க்குடில் ஒக்கப்பெறவாது. இது மாயத்தினால் கட்டிய கட்டிடம். அழகாக எவ்வாறு கட்டியிருக்கிறார் இறைவன். எங்கு கையை வைக்க வேண்டுமோ அங்கு கையை வைத்து, கால் நடப்பதற்காகவும் ஓடுவதற்காகவும் உட்காருவதற்காகவும் காலை அமைத்திருக்கிறார். கால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த கால் காலின் மேல் உடம்பை வைத்து, அதில் இரண்டு கைகளையும் வைத்து, பிறகு கழுத்தையும் வைத்து, கழுத்தை திருப்புமாறு அசைக்குமாறு அமைத்து எவ்வளவு அழகாக முகத்தையும் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு சிரத்தையும் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அழகாக அவர் கற்பனை செய்து ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு ஜீவனையும் படைத்திருக்கிறார். இந்த ஆகாயம், நீர், காற்று, தீ ஆகியவைகள் கலந்த கலவை மாயத்தெற்றி பொய்க்குடில் ஒக்கப்பெறுவாதே. மாயத்தினால் கட்டிய இந்த கட்டிடமின் இது பொய்க்குடிசை. ஏன் பொய்க்குடிசை என்கிறார்? நாம் இப்பொழுதுதான் இருக்கிறோமே, இருக்கிறோம், இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம், பல காலம் இருப்போம். ஆனால் எப்பொழுதுமே இருப்போமா? இந்த குடிசை எப்பொழுதுமே இருக்குமா? இது குலைந்து விடுமே. அது எப்பொழுது என்று யாருக்குமே தெரியாது. அது ரகசியமாகவே இருக்கிறது. இறைவன் அப்படி படைத்திருக்கிறான். ரகசியம் அதை உடைந்து விட்டால் என்ன ஆகும்? அதையே நினைத்து நாம் இப்பொழுதே இருந்து விடுவோம். ஆஹா, அன்று இறக்கப் போகிறோமே, இறக்கப் போகிறோமே, நெருங்குகிறதே, இவ்வளவு நாள் தான் என்று அந்த நாம் தினசரி அந்த தாளை கிழிப்பது போல, தினத்தாள் இருக்கிறதே, அதே தேதியை சொல்லும் அந்த நாள் காட்டி இருக்கிறதே, அந்த தாளை கிழிப்பது போல நாமும் ஒவ்வொரு நாளும் உருகுவோம். நம்முடைய இறுதி காலம் வந்து விட்டதே என்று அதனால் தான் அவர் ரகசியமாக வைத்திருக்கிறார். பொய்க்குடில் ஒக்க பிறவாதே. பொய்க்குடிசைய பொய்க்குடிலோடு பொய்க்குடிசியாம் இந்த உடல் உடலோடு பிறக்காமல் யாவற்றையும் வைத்து அடைத்து வைத்திருக்கிறார் இந்த உடலில். இந்த உடலோடு நான் பிறக்கக்கூடாது, அதாவது இந்த நான் பிறக்கக்கூடாது, பிறப்பு இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். ஞான சித்தி சித்திர நித்த தமிழால். சரி, பிறக்க வேண்டாம், பிறந்து விட்டோம், என்ன ஆக வேண்டும்? ஞான சித்தி, ஞானம் சித்திக்கும், அதாவது ஞானம் கைகூட வேண்டும். ஞான கைகூடும் அழகியதும் அழியாததுமான தமிழ் சொற்களால் ஞானம் சித்திக்க வேண்டும். அந்த ஞானம் சித்திப்பதற்கு என்ன? அழியாததும் அழகாததுமான அந்த தமிழ் சொற்களால் உன் நாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாயே. உன்னுடைய திருநாமத்தை நான் கற்று அறிய வேண்டும். அதில் என்னென்ன இருக்கிறது? முருகா என்ற திருநாமம் எனக்கு தெரியும், பல திருநாமங்கள் இருக்கிறது, ஆனால் அதன் காரணத்தை நான் அறிவேனா? அதை கற்று தெளிந்து புகழ்வதற்கு நீ அருள் புரிய வேண்டும் முருகா. காண கொச்சை சொற்குறவிக்கு கடவோனே. காண கொச்சை என்றால் என்ன? காண என்றால் என்ன? காட்டில் வாழ்பவள். காட்டில் வாழ்ந்தாலே அந்த கொச்சை சொற், கொச்சை சொற் திருத்தம் இல்லாமல் பேசும். குழந்தைகள் எப்படி பேசும்? சரியாக அதற்கு பேச வராது. ஆனால் அழகாக இருக்கும் குதிரை சொல் என்று, மழலை சொல் என்று கூறுவோம். அப்படி குதிரை பேச்சை கொஞ்சி பேசுவாளாம் அந்த சிறு பெண், அந்த குருவி குருவிக்கு வாய்த்த பெண், அதாவது குரக்குலத்தில் பிறந்த குருவிக்கு கடவோனே என்றால் அந்த வள்ளி, குரத்தி குரத்தி அம்மை யார்? வள்ளி. அந்த வள்ளியை ஆட்கொள்ள கடமைப்பட்டவனாக விளங்குகிறாயே. அந்த கடமைப்பட்டவனே காதி கொற்ற பொற்குல வெற்பை பொறும்பேலா. காதி என்றால் என்ன? அழிப்பவன். எதை அழிப்பவன்? அந்த பொற்குல வெற்பை. எது பொற்குல வெற்பை? பொற்குல வெற்பை என்று எதை கூறுகிறார் அவர்? கிரௌஞ்சமலையை கூறுகிறார். கிரௌஞ்சமலை இந்த தாரகாசுரனுடன் இருந்தது. அது யாருக்காக? அது ஒரு பாதுகாப்பாக இருந்தது. அந்த சுரபத்மனுக்கு கவச்சமாக இருந்தது. பாதுகாப்பு என்றால் என்ற முன்னால் இருந்தது. அதனால் முதலில் அதை தகர்த்த பிறகுதான் சுரபத்மனை தகர்க்க முடியும் என்ற நிலை ஏற்படுத்தியது அந்த கிரௌஞ்சமலை. அதனால் தான் ஒவ்வொன்றிலும் கிரௌஞ்சமலையை கொன்றான், கிரௌஞ்சமலையை துளைத்தான் துளைத்தான் என்று கூறுவார். காதி கொற்ற பொற்குல வெற்பை பொறும் வேலா. காதி என்றால் அழித்தான் என்று பொருள். அதனால் கொற்ற பொற்குல வெற்பை. கொற்ற என்றால் என்ன? வெற்றி. வெற்றி சிறப்புடன் விளங்கியதாம். அது சிறந்ததாக விளங்கியது பொற்குல வெற்பை. தங்கமயமான அந்த குலகிரியான கிரௌஞ்சமலையை கூறு செய்து அதனுடன் பொறும் வேலா, அதனுடன் போரிட்ட வேலவனே. தேனை தத்த சுற்றிய செச்சை தொடையோனே.
சாதாரணமாக ஒரு மலர் இருந்தால் அதில் தேன் இருக்கும். அந்த தேனை குடிப்பதற்காக வண்டுகள் அதை சுற்றி சுற்றி வரும். அது எப்பொழுது நாம் அதற்குள் புகுந்து அந்த தேனை குடிக்கலாம் என்று அது நினைக்கும். தேனை தத்த தேனை குடிப்பதற்காக சுற்றி சுற்றி வருகிறதாம். எந்த மலரை சுற்றி வருகிறது? இப்பொழுது எதை பற்றி கூறுகிறார்? செச்சை தொடையோனே, வெற்றி மலர். செச்சை சிவப்பாக இருக்கும் அந்த வெற்றி மலர் மாலையை மாலையாக தொடுத்து தொடையோனே என்று கூறுகிறார். தோளில் அவனுக்கு 12 தோள்கள் இருக்கின்றன அல்வா, அந்த 12 தோள்களிலும் மலர் மாலையை அணிந்தவனே தேவ சொர்க்க சக்கரவர்த்தி பெருமாளே. தேவர்கள் வாழும் சொர்க்கத்தில் உலக விளங்கும் சக்கரவர்த்தி பெருமாளாக விளங்கினானாம். தேவர்கள் வாழும் உலகத்தில் அவனை தூக்கி வைத்து கொண்டிருந்தார்கள். யாவரும் போற்றி வழிபட்டு வந்தார்கள். ஏனென்றால் அவர்களை காப்பாற்றினான், அவர்களை சொத்தை காப்பாற்றினான், அவர்களை அவர்களுடைய அரசாட்சியை காப்பாற்றினான். எல்லாவற்றையும் காப்பாற்றியதனால் அவனை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டிருப்பார்கள். தன் தலையை அவனுடைய கால் அடியில் கிடத்தினார்கள். உன்னுடைய நாமத்தை அறிய சிறந்த தமிழ் சொற்களால் நான் புகழ வேண்டும் முருகா. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீதான் அருள வேண்டும். உனக்குத்தான் நீதான் தமிழ் கடவுள் ஆயிற்றே. தமிழெல்லாம் வல்லவனாயிற்றே, தமிழ் அறிந்தவன். எனக்கு தமிழை கற்றுக் கொடுக்காவிட்டாலும் உன் நாமத்தை நான் புகழ வேண்டும் என்றால் உன்னுடைய அருள் இருந்தால்தான் அது முடியும் என்று கூறுகிறார். பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு, இது பஞ்சீகரணம் என்று கூறுவார். பஞ்சீகரணம் என்றால் என்ன? பஞ்சபூதத்தினால், அதாவது 5 வகையினால் ஆன சேர்க்கை என்று பொருள். பிரபஞ்சம் மற்றும் ஜீவராசிகள் சூக்ஷ்ம நிலையில் இந்த ஆகாயம், அந்த வாயு, நீர், நெருப்பு என்று இருக்கிறதே, பூமி என்று இருக்கிறது, அந்த பஞ்சபூதங்கள், இதையெல்லாம் குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து நமக்கு உருவாக கொடுத்திருக்கிறது. இந்த உடம்பில் ஒவ்வொருவர் உடம்பிலும் குறிப்பிட்ட விகிதத்தில் அதை புகுத்தி இருக்கிறார் இந்த இறைவன். தோற்றத்திற்கு பருப்பொருள், அந்த கலந்து உருவாகும் அந்த பருப்பொருளின் தோற்றத்திற்குத்தான் பஞ்சீகரணம் என்று பெயர் இந்த என்று சாங்கிய தத்துவம் கூறுகிறது. அப்படி கூறும் அந்த சாங்கிய தத்துவ சொல்வதை வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த 5 பூதங்களும் சக்திகளாகும். இந்த 5 சக்திகளாலேயே இந்த பிரபஞ்சம் இயங்கி வருகிறது. அதனால் இந்த 5 சக்திகள் இல்லை என்றால் மிகவும் கடினம். இந்த 5 சக்திகளால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்கி வருகிறது. இதை போலவே நமது உடலில் அமைந்த மூவெப்ப மண்டலம், இருதய உறை, இருதயம், சிறுகுடல், நுரையீரல், பெருங்குடல், இறைப்பை, மண்ணீரல், பித்தப்பை, கல்லீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை ஆகிய 12 உறுப்புகளை இந்த 5 சக்திகள் இயங்கி வருகின்றன. இந்த சக்திகளை நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டால் பல நாட்கள் நோயில்லாமல் வாழலாம் என்று மருத்துவர்களும் கூறுகிறார்கள், அந்த சித்தர்களும் கூறுகிறார்கள். நெருப்பு என்ற பஞ்சபூதம் நம்முடலில் எங்கே இருக்கிறது? மூவெப்ப மண்டலம், இருதய உறை, இருதயம், சிறுகுடல் ஆகிய 4 உறுப்புகளை கட்டுப்படுத்துகிறது. நிலம் என்ற பஞ்சபூதம் இறைப்பை, மண்ணீரல் என்ற 2 உறுப்பை கட்டுப்படுத்துகிறது. காற்று என்ற இந்த பஞ்சபூதம் நுரையீரல், பெருங்குடல் இவற்றை கட்டுப்படுத்துகிறது. நீர் என்ற பஞ்சபூதம் சிறுநீரகம், சிறுநீரகப்பை என்ற 2 உறுப்புகளையும், ஆகாயம் என்ற பஞ்சபூதம் பித்தப்பை, கல்லீரல் என்ற உறுப்புகளையும் இயங்குகின்றன. ஒன்று தெரியுமா? நம் விரல்களில் கூட பஞ்சபூதங்களின் சக்தி ஒளிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கட்டை விரல் என்பது நெருப்பையும், ஆள்காட்டி விரல் காற்றையும், நடுவிரல் என்ன ஆகாயத்தையும், மோதிர விரல் பூமியையும், இந்த சிறுவிரல் சுண்டு விரல் என்று கூறுகிறோமே அது நீரையும் குறிக்கிறது. நாம் தியானம் செய்யும் போது இந்த விரல்களை குறிப்பிட்ட விரல்களோடு இணைந்து தியானம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். உதாரணமாக பிருத்வி முத்திரை என்பது என்னென்ன? அது மோதிர விரலையும் பெருவிரலையும். மோதிர விரல் என்பது இது, மோதிர விரலையும் இந்த பெருவிரலையும் இணைந்து செய்யப்படும் முத்திரையாகும். இந்த 2 விரலையும் பெருவிரலோடு இந்த விரலை இணைக்கும் பொழுது நெருப்பு என்னும் பூதத்தோடு இது இணைகிறது அல்லவா, அதனால் இதனுடைய சக்தி அதிகரிக்கிறது. பிறகு இவர் கூறுகிறார், தமிழால் உன் நாமத்தை கற்று புகழ்கைக்கு அருள்வாயே என்று கூறுகிறார்.
அதனால் அருணகிரிநாதர் அவர்கள் கனத்த செந்தமிழால் நினை தினமும் நினைக்கவும் தருவாய் உனது ஆரருள் என்று மனத்தின் என்று தொடங்கும் பாடலில் வருகிறது. சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகர் ஆர்வம் ஈ என்று கந்தர் அலங்காரத்தில் கூறுகிறார். முருகா எனும் நாமம் ஊரிலான் குணம் குறியிலான் சேனின் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான் உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான் என்று கந்தபுராணம் கூறுகிறது. பேரும் ஊரும் இல்லாத பெருமான் ஆன்மாக்களின் பொருட்டு என்ன செய்கிறான்? ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு பேரும் உருவும் தாங்கி வருகிறான். ஒரு உருவம் தாங்கி வருகிறான், ஆனால் அவனுக்கு பேரும் கிடையாது ஒரும் கிடையாது. இருந்தால் உருவம் தாங்கி வருகிறான், நாம் அவன் பெயரை கூற வேண்டும், நாம் நல்ல நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு உருவம் தாங்கி அதற்கு ஒரு பெயரை கொடுத்து அவன் வருகின்றான். முருகன் என்பது மிக பழமையானது. முருகனுடைய திருநாமங்களுக்கெல்லாம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காரண பெயரை விரித்து கூறுகிறாராம். என்ன கூறுகிறார் என்றார், ஆறுமுகம் கொண்டதால் அவன் சண்முகன் எனப்படுகிறான். அதாவது சிவபெருமான் பார்வதிக்கு விளக்கி கூறுகிறார், ஆறு முகத்தை பெற்றதனால் அவன் சண்முகன் என்று கூறப்படுகிறான். கங்கையில் தவழ்ந்ததால் அவன் காங்கேயன் என பெயர் பெற்றிருக்கிறான். கார்த்திகை மாத வளர்த்ததினால் அவன் கார்த்திகேயன் என்ற பெயரை பூண்டிருக்கிறான். ஆறு திரு உருவமும் ஒன்று கூடியதனால் கந்தன் மயில் ஆறு திருவமும் ஒன்று கூடியதனால் அவனை கந்தன் என்று கூறுகிறோம். மயில் வாகனனாக உடையவன் ஆதலால் அவனை விசாகன் என்று கூறுகிறோம் எம்மொழி என்று கூறுகிறார் சிவபெருமான் அந்த பார்வதி தேவியிடம். எம்மொழிக்கும் முதல்வனான முருகன் செம்மொழியான தமிழுக்கு சிறப்புடை தலைவனாக விளங்குகிறான் அல்லவா, அதனால் முருகன் எனும் நாமம் மிகவும் தொன்மை வாய்ந்ததாகும். பழைய வடிவாகிய வேளா என்கிறது திருப்புகள். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் ஒன்றாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரமது பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகனாய் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கந்தபுராணம் கூறுகிறது. உலகம் உய்வதற்காக முருகன் வந்து உதித்தான் என்று கூறுகிறார். எங்கு அவன் உதித்தான்? சரவண பொய்கையில் உதித்தான். அதனால் சரவண பொய்கையில் இந்த திருமேனி கொண்டு உதிக்கும் முன்னரே அவனுக்கு முருகன் என்ற திருநாமத்தை உடையவன் என்பதை இந்த பாடல் குறிப்பிட்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும். தமிழில் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்று இனம் உண்டு. இந்த முருகா என்றிருக்கிறது. அந்த முருகா என்பது முருகு முருகு என்றால் அழகு என்ற பொருள்படும். அதிலிருந்து தான் முருகா என்று வந்தது. மூ என்றால் மெல்லினம் உடையது, ரூ என்றால் இடையினம், கா என்ற கூ என்றால் வல்லினம். முருகு முருகு என்று மூவினத்திலும் மூ எழுத்தை கொண்டு கந்தவேடின் திருநாமம் அமைந்துள்ளது. முருகா என்ற பெயரும் ஆறு பொருள்களை கொண்டது. என்னென்ன கொண்டது பொருள்கள்? தெய்வத்தன்மை, அழகு, இளமை, மகிழ்ச்சி, மனம், இனிமை ஆகியவைகளை கொண்டது அந்த தன்மைகளை உடைய சொல் முருகு. முருகுகள் இளமை, நாற்றம், முருகவேள், விழா, வனப்பாம் என்று கூறுகிறது. மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். முருகா என்பது ஒருமையில் இருக்கையில் நாமங்கள் என்று பன்மையில் கூறுகிறார் என்றால் அந்த முருகா எனும் நாமத்திலேயே எல்லா நாமங்கள் அடங்கி கிடக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். பல நாமங்களின் பொருள்களை உடையது முருகா என்ற நாமம் என்பதை இப்படி உணர்த்துகிறார். இறைவன் பல்லாயிரம் நாமங்கள் கொண்டவன். அவற்றுள் சிறந்த நாமம் மூன்றாகும், முருகன், குமரன், குகன் என்பன. அதனால்தான் அவர் அதாவது அருணகிரிநாதர் என்ன கூறுகிறார், முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து என்று உணர்வு தந்து அருள்வாய் என்று கூறுகிறார். கந்தர் அனுபூதியில் கூறுகிறார். பிறகு இந்த திருப்புகழ் பாடல்களில் அநேக பாடல்களில் முருகனுடைய நாமத்தை புகுத்திருக்கிறார். ஒரு கால் முருகா என நினைத்தாலும் போதும் அவனின் இருகாலும் தோன்றும், அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், மெம் சமரம் தோன்றில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன்.
முருகா என ஓர் தரம் போது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று ஒரு திருப்புகள் கூட கூறுகிறது. முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவா வியாதி அடைந்து நையார் ஒரு காலமும் துன்பம் எய்தார் பரகதி உற்றிடுவார் பொறுக்காலன் நாடு புகார் சமராபுரி புண்ணியனே என்று சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் சந்நிதி முறையில் பாடியிருக்கிறார். முருகா என்பதற்கு எவ்வளவோ பெருமைகளை நாம் கூறலாம். ஒரு மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நடந்து விட்டது. அதனால் அதை தீர்ப்பதற்காக அவன் கங்கை கரையில் ஒரு முனிவரை நோக்கி சென்றான். ஆனால் அன்று அந்த முனிவர் இல்லை, அவருக்கு பதில் அவனுடைய பையன் இருந்தான், அவனுடைய பிள்ளை இருந்தான். அப்பொழுது இவர் சொன்னார், நான் ஒரு பிராமணனை கொன்றதால் நான் பிரம்மஹத்தி தோஷம் பெற்றேன் என்று. அதை தீர்ப்பதற்காக அவன் சொன்னான், கங்கை நதி கரை கங்கை கரையில் கங்கையில் மூழ்கி மூன்று தரம் முருகா என்று கூறுங்கள், உங்களுடைய பாவம் தொலைந்து விடும் என்று. அதன்படியே அவனும் கங்கையில் மூழ்கி முருகா என்று மூன்று தரம் கூற அவனுடைய பிரம்மஹத்தி தோஷம் விலகி அவர் நல்ல பூரிப்பையும் பெற்றார் என்று தெரிகிறது. அப்பொழுது அந்த பிள்ளையின் தந்தை வந்து கேட்ட பிறகு அவன் கூறினான், இந்த இதே போல ஒரு மன்னன் வந்தான், அவருக்கு நான் மூன்று தரம் முருகா என்று சொல்லி அவருடைய அந்த பிரம்மஹத்தி தோஷம் தீர்ந்து விட்டதே என்று அவன் கூறினான். உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது, ஏன் அப்படி கூறினாய், முருகா என்று ஒரு தரம் கூறினாலே கோடி பாவம் தீருமே, ஏன் மூன்று தரம் கூறச் சொன்னாய், உனக்கு முருகனின் பெருமை தெரியாதா, அதனால் நீ வேடனாய் போக கடவாய் என்று அவர் சாபம் அடித்து விட்டாய். அந்த குழந்தை வலுவிழுத்து விட்டது, என்னை இந்த பாவத்திலிருந்து என்னை கடவுங்கள் என்று கூற, என்னை விளக்குங்கள் என்று கூற, சரி நீ ராமபிரானுக்கு நண்பனாக குகனாக வருவாய், வேடனின் தலைவனாக குகனாக இருந்து கடைசியில் முருகனிடமே சென்று சேருவாய் என்றதன்படி அவன் ராமனுக்கு உகந்த நண்பனான அந்த குகனாக ஆனான். முருகனும் எவ்வளவோ அந்த குகனுக்கு செய்திருக்கிறான், அன்பினால் செய்திருக்கிறான். அந்த குகனும் கடைசியில் இந்த முருகனுடைய அடியை சேர்ந்தான் என்று விளக்குகிறது. பற்று மறுத்து கனல் மேவு மானாப்பு கூப்பற்று மறுத்து கனல் மேவு மாயத்தெற்றி பொய்க்குடிலோ கபிரவாதே மாயத்தெற்றி பொய்க்குடிலோ கபிரவாதே ஞான சித்தி சித்திரனித்த தமிழா சித்திரனித்த தமிழால் புன்னாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாய் புன்னாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாய் காண கொச்சை சொற்குறவிக்கு கடவோனே காண கொச்சை சொற்குறவிக்கு கடவோனே காதி கொற்ற பொற்குல வேப்பை பொறுவேலாம் காதி கொற்ற பொற்குல வேப்பை பொறுவேலா தேனை தத்த சுற்றிய செச்சை தொடையோனே தேனை தத்த சுற்றிய செச்சை தொடையோனே தேவ சொர்க்க சக்கரவர்த்தி பெருமாளே சக்கரவர்த்தி பெருமாளே ஞான சித்தி சித்திரனித்த தமிழால் புன்னாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாயே தேவ சொர்க்கம் சக்கரவர்த்தி பெருமாளே எனும் நாமம் யாவருக்குமே நன்மை பயக்கும் என்று தெரிகிறது. முருகா என்று கூறியதால் முருகம்மையாருக்கு கணவன் வெட்டிய கரமலரும் வளர்ந்தது என்று தெரிகிறது. இவ்வாறாக
முருகா உன் நாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாயே என்று அவர் கூறுகிறார் அருணகிரிநாதர். நாமும் முருகா என்ற நாமத்தை கூறி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற வழிவகுப்போம். நன்றி.